வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரி நௌஃபர் மௌலவி என்பது அரசின் புனையப்பட்ட கதை. லக்ஷ்மன் கிரியல்ல நாடாளுமன்றத்தில் தெரிவிப்போம். ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளிகளாக பலர் மீது அபாண்டமாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அப்பாவிகளை விடுதலை செய்யுங்கள். முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதிவுதீன் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை. இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு சில மத குருமார், இவர்கள் எல்லாம் ஏஜென்ட்கள், இவர்கள் எல்லாம் ஒய்ஸ்கக்காரர்கள், கூலிப்படை, இவர்களால் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்குகிறார்கள். இவர்களை கட்டுப்படுத்துங்கள். ஈஸ்டர் தாக்குதல் பொறுப்பாளிகளுக்கு எதிராக இதுவரை வழக்கு தாக்கல் செய்யப்படாமைக்கு சட்டமா அதிபரை பொறுப்பு. அமைச்சர் சரத் வீரசேகர கருத்தம். இஸ்ரோ தாக்குதல் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை கைது செய்ய அதிரடி நடவடிக்கை. ஏப்ரல் 13 மற்றும் 14 தேதிகளில் அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களுக்கும் பூட்டும். ரஞ்சன் ராம்நாயக்காவின் விடயத்தில் மனித தன்மையுடன் செயற்பட வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை. உணவுப் பொருட்களின் தரம் குறித்து ஆராயுமாறு பிரதமர் அறிவுறுத்தல். அடிப்படைவாத செயற்பாடுகளுடன் தொடர்புடைய 11 இஸ்லாமிய அமைப்புகளை தடை செய்ய உடன் அனுமதி. யாழ்ப்பாணத்தில் தடையை மீறி இலங்கை போக்குவரத்து சபை செயற்பாடு. குவிக்கப்பட்ட போலீசார் மற்றும் ராணுவத்தினரால் பதற்றம். இன்னும் முஸ்லிம்களை கேவலப்படுத்த போகும் நிலைமை உள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் MSS அமீர் அலி சாடல். இங்க நாம எல்லாரும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற முஸ்லீம்கள் மடே என்று நினைச்சு கொண்டுதானே சொல்றாங்க. இந்த ஆட்சியாளர்கள் முஸ்லீம்களை இவ்வளவு கேவலப்படுத்துறது என்ன? முஸ்லீம்களை கேவலப்படுத்த போவது இவையெல்லாம். தனியான சீருடையில் யாழ் மாநகர காவலர்கள் நாளையிலிருந்து கடமையில். திருகோணமலையில் தமிழர் பகுதி கிராமம் ஒன்றை தொல்பொருள் பாரம்பரிய இடமாக அபகரிக்க முயற்சி. ஈஸ்டர் தாக்குதலுக்கு நௌஃபர் மௌலவி என்பவரே பிரதான சூத்திரதாரி என்பது அரசாங்கத்தினால் புனையப்பட்ட கதையாக கூட இருக்கலாம் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், ஈஸ்டர் தாக்குதலுக்கும் புலனாய்வு பிரிவினருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் சர்வதேச சக்திகள் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள போதிலும், இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த விடயம் தொடர்பாக எந்தவொரு தகவலும் வெளிக்காட்டப்படவில்லை என்றும் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். எனினும் 2 வருடங்களுக்கு பின்னர் நேற்றைய தினம் பிரதான சூத்திரதாரி ஒருவரின் பெயர் வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் நௌஃபர் மௌலவி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சிக்காக கொண்டுவரவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பு பேராயர் உள்ளிட்ட அனைத்து தரப்பும் பிரதான சூத்திரதாரி குறித்து கேள்வி எழுப்பும் இந்த சந்தர்ப்பத்திலேயே குறித்த நபரின் பெயர் வெளியிடப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டிய லக்ஷ்மன் கிரியல்ல, இந்த கருத்து தொடர்பாக எமக்கு சந்தேகம் எழுந்துள்ளது என்றும் குறிப்பிட்டார். இதேவேளை சஹ்ரானுக்கு 2009 2015 வரை அரசாங்கத்தால் சம்பளம் வழங்கப்பட்டுள்ள போது யார் இதனை வழங்கியது என்று தெரியாது என்றும், அதற்கான சாட்சியங்கள் ஆணைக்குழு முன்பாக வரவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதேவேளை ஜமாத்தே இஸ்லாம் அமைப்பு மீது அபாண்டமாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதிவுதீன் தெரிவித்தார். தொடர்ந்தும் அப்பாவிகளை விரைவில் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அவர் நாடாளுமன்றத்தில் கோரிக்கையை முன்வைத்துள்ளார். மேலேயே ஜமாத்தே இஸ்லாமுடைய தலைவர் ஆக இருந்த ஹஜ்ஜுல் அக்பரை கைது செய்திருக்கிறார்கள். ஜமாத்தே இஸ்லாம் என்பது ஒரு பெரிய பாரிய இயக்கமாக இந்த நாட்டிலே பல நல்ல பணிகளை செய்தவர்கள். இந்த கொலையோடு சஹ்ரானுடைய குரூப்போடு இணைந்தவர்கள், அதிலே முன்னர் இருந்தவர்கள், அந்த அமைப்பால் விலக்கப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டார்களே ஒழிய தற்பொழுது ஜமாத் இஸ்லாம் உறுப்பினர்கள் யாரும் இருப்பவர்கள் யாரும் சம்பந்தப்படவில்லை. ஹஜ்ஜுல் அக்பர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கான பதிலை அவர் இங்கு வெளியிட்டிருக்கிறார். இங்கு இந்த நாட்டிலே ஒரு இனத்தை மையப்படுத்தி அவர்களின் மீது உங்களுடைய கவனத்தை செலுத்தி அவர்களை அடக்க நினைக்காதீர்கள். நாட்டின் மீது பாசம் கொள்ளுங்கள். இந்த 70 வருஷங்களுக்கு மேலாக சுதந்திரம் கிடைத்த பிறகு இந்த நாட்டிலே 30 வருஷம் தமிழ் மக்களோடு போராட்டம், 30 வருஷத்துக்கு பிறகு 10 வருஷத்துக்குள்ளேதான் முஸ்லிம்களின் மீது டிகனையிலே, தம்புள்ளையிலே, காலியிலே, கிராண்ட்பாஸிலே, அங்கே இங்கே எல்லா இடங்களிலும் முஸ்லிம்களை தாக்கினார்கள். ஏ கலபு கடவத்த ஞானசார தேரர் அபசரணா என்று, அபசரணா என்பது அழிவை நோக்கிய வசனம், கொலை செய்வதற்கான ஒரு வசனம். அவ்வாறான ஒரு வசனத்தை பேசிய பிறகுதான் அழுக்கமையிலே 4 பேர் கொல்லப்பட்டார்கள், 100,000 சொத்துக்கள் அளிக்கப்பட்டது. இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு சில மத குருமார், இவர்கள் எல்லாம் ஏஜென்ட்கள், இவர்கள் எல்லாம் ஒய்ஸ்கக்காரர்கள், கூலிப்படை, இவர்களான் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்குகிறார்கள். இவர்களை கட்டுப்படுத்துங்கள். இவர்களை கட்டுப்படுத்தவில்லை என்றால் இப்படியான இன்னல்கள்,
இப்படியான அழிவுகள் வருவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும். எனவே அவ்வாறான அழிவுகள் வரக்கூடாது. உண்மையாக குற்றவாளிகளை தண்டியுங்கள், அப்பாவிகளை உடனடியாக விடுதலை செய்யுங்கள். நூற்றுக்கணக்கான அப்பாவிகள் இருக்கிறார்கள், எனவே அவர்களை விடுதலை செய்யுங்கள். ஈஸ்டர் தாக்குதலுக்கு பொறுப்பாளிகள் என்று விசாரணைகள் தெரிய வந்த நபர்களுக்கு எதிராக இதுவரை வழக்கு தாக்கல் செய்யாமைக்கான பொறுப்பினை சட்டமா அதிபரை ஏற்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர ஈஸ்டர் தாக்குதல் குறித்த விசாரணைகளில் பல விடயங்களை வெளியிட்டார். குறிப்பாக வழக்கு தாக்கல் செய்வதற்கான அனைத்து ஆவணங்களையும் சட்டமா அதிபரிடம் ஆட்சிப்படுத்தப்பட்டு விட்டதாகவும் அவர் கூறினார். இந்த வருடத்தின் 2 வருடங்கள் ஆகின்ற நிலையில் அவர் கூறுவது பற்றி நாங்கள் கவனம் செலுத்துகின்றோம். இந்த இடத்தில் போலீசார் உடனே பிரதான சந்தேக நபர்கள் குறித்த விசாரணைகளை பூர்த்தியடைய செய்திருக்கின்றோம். 8 ஆவணங்களை சட்டமா அதிபரிடம் கடந்த மாதத்தில் கையளித்துள்ளோம். 32 பிரதான சந்தேக நபர்கள் இவற்றில் உள்ளார்கள். 211 சந்தேக நபர்கள் தொடர்ந்தும் மறியலில் உள்ளார்கள். சட்டமா அதிபரை நடவடிக்கை எடுப்பதற்கான தாமதத்தினை ஏற்படுத்தியுள்ளார். ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைக்காக அவர் காத்திருந்தார். இன்று அந்த அறிக்கை வெளிவந்து 1 மாதம் ஆகின்ற நிலையில் அறிக்கையில் உள்ள சாட்சியங்கள் மற்றும் விசாரணையில் வெளியான சாட்சியங்களை ஆய்வு செய்தே சட்டமா அதிபரினால் நடவடிக்கை எடுக்கப்படும். ஜனாதிபதி மற்றும் என்னால் கூட இவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கலை செய்ய முடியாது. சட்டமா அதிபரை இதனை செய்ய வேண்டும். தாமதம் ஏற்படுகின்றது என்றால் அதற்கு சட்டமா அதிபரே காரணம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரஞ்சன் ராமநாயக்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர் விவகாரம் தொடர்பாக சபாநாயகர் மனிதத்தன்மையுடன் செயற்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேட்டுக் கொண்டுள்ளார். நீதிமன்றத்தை அவமதித்த வழக்கில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு 4 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ரஞ்சன் ராமநாயக்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடமாக உள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ராஜபக்சே இன்று அறிவித்தார். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நாடாளுமன்ற சட்டத்தின்படி 66D சரத்திற்கு இணங்க ரஞ்சன் ராமநாயக்காவின் நாடாளுமன்ற உறுப்புரிமை இல்லாது செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளீர்கள். நீங்கள் இந்த தீர்மானத்தை ரஞ்சன் ராமநாயக்கா 3 மாதங்களுக்கு மேல் நாடாளுமன்றத்துக்கு வருகை தராத காரணத்தினால்தான் எடுத்ததாக கூறுகின்றீர்கள். நான் மார்ச் 9 என்று சபையில் வைத்து ரஞ்சன் ராமநாயக்க நாடாளுமன்றத்திற்கு வருகை தராதிருப்பதற்கான அனுமதியை கோரியிருந்தேன். நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் இந்த விடயம் தொடர்பாக எமக்கு அனுப்பியுள்ள எழுத்து மூலமான கடிதத்தில் இதற்கான அனுமதியை வழங்க முடியாது என்றும் நீதிமன்றத்தை அவமதித்தமையால் நாடாளுமன்றக்கு அவரை அனுமதிக்க முடியாது என்றும் கூறப்பட்டிருந்தது. அதாவது அவர் நாடாளுமன்றக்கு வருகை தராமல் இருந்து 3 மாதங்கள் முடிவடைய 2 வாரங்களுக்கு முன்னரே நாம் இதற்கான அனுமதியை கோரியிருந்தோம். இதற்கு நீங்கள் நீதிமன்றத்தில் இந்த விவகாரம் உள்ளமையால் இந்த விடயம் தொடர்பாக தீர்மானிக்க முடியாது என்று கோரினீர்கள். இந்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த திங்கட்கிழமையன்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. எனினும் இதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யக்கூடிய சூழல் இருக்கின்ற நிலையில் தற்போது நீங்கள் அவரின் உறுப்புரிமை ரத்தாவதாக அறிவித்துள்ளீர்கள். அவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து இதற்கொரு முடிவு வரும் வரை அவருக்கான வாய்ப்பொன்றை வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதனை மனிதத்தன்மையுடன் நோக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சிறையில் அடைக்க முயற்சித்து வருவது தெளிவாகின்றது என்று கம்பஹா மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் அமைப்பாளர் அஜித் பஸ்நாயக்க தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதியை குறிவைத்து பேராயர் அண்மையில் வெளியிட்ட அறிக்கை அரசியல் ரீதியாக ஊக்கப்படுத்தப்பட்ட அறிக்கையாக தோன்றியது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடு பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற நேரத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சி தேர்தலில் போட்டியிடுவதாக கூறிய உடனே பேராயர் இவ்வாறு கூறியது அரசியல் சதி என்று தோன்றியதாகவும் அவர் தெரிவித்தார். இன்று நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகளை மறைக்க பேராயர் மூலம் இவ்வாறான அறிக்கை வெளியிடப்படுகின்றதா என்பது சந்தேகம் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் பல பகுதிகளில் கோழிவற்றின் விலை இரட்டிப்பாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் 450 ரூபாவாக இருந்த 1 கிலோ கோழிவற்றியின் தற்போதைய விலை 700 ரூபாவாக அதிகரித்துள்ளது. கொழும்பு பஸ்டியன் வீதியில் இந்த விலை காணப்படுவதாகவும் இன்னும் சில பிரதேசங்களில் விலை 900 ரூபாவை கடந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக கோழிவற்றின் விலை இவ்வாறு உச்சம் கண்டதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு April 13 மற்றும் 14 அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்படும் என்று கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது. இருப்பினும் சில சுற்றுலா ஹோட்டல்கள் மற்றும் பிற குறிப்பிட்ட கடைகளை திறக்க அனுமதி வழங்கப்படும் என்றும் கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவை மீறுகின்ற மதுபான கடைகளின் உரிமையாளர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்களின் தரம் குறித்து தொடர்ச்சியாக ஆராயப்பட வேண்டும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சே வர்த்தக அமைச்சருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். உணவு பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சிங்கள நாளிதழ் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் தரமான பொருட்கள் குறைந்த விலையில் நுகர்வோருக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தட்டுப்பாடு இன்றி பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகின்றதா என்பது குறித்து கண்காணிக்கின்ற பொறுப்பும் வர்த்தக அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
உள்நாட்டு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் நச்சுப் பொருட்களற்ற உணவு கலாச்சாரம் ஒன்றை உருவாக்கவும் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர காவல் படை முதல் தடவையாக இன்று காலை தமது பணியை ஆரம்பித்துள்ளது. யாழ் மாநகரில் சுகாதார நடைமுறைகளை கண்காணித்தல், கழிவகற்றல் பொறிமுறையை கண்காணித்தல் மற்றும் மாநகரின் ஒழுங்கு உள்ளிட்டவற்றை கண்காணிப்பதற்காக குறித்த மாநகர பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்டுள்ளது. குறித்த மாநகர பாதுகாப்பு படை நாளை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படவுள்ள நிலையில் இன்று காலை பரீட்சார்த்தமாக நல்லூர் சுற்றாடலில் வாகன ஓயில் ஊற்றப்பட்ட நிலையில் விபத்துக்களை தவிர்க்க முன்னாயத்து நடவடிக்கைகளை குறித்த மாநகர பாதுகாப்பு படை கண்காணித்தது. இதேவேளை யாழ்ப்பாண மாநகரத்தினை தூய்மையான நகரமாக பேணுவதற்காக மாநகர சபை ஊழியர்கள் ஐவர் மாநகர காவலர்களாக சனிஞான சீருடையில் அணிந்து நாளிலிருந்து கடமை புரிவார்கள். மாநகரத்தினை தூய்மையாக பேணுவதற்காக பொது இடங்களில் குப்பை கொட்டுவோர், வெற்றிலை துப்புவோர், வாகனங்களை பொது இடங்களில் நிறுத்துவோர், சட்டவிரோத செயற்பாடுகள் ஈடுபடுவோரை தடுப்பதற்கும் குற்றமிழைப்போருக்கு தண்டப்பணம் விதிப்பதற்கும் யாழ் மாநகர ஊழியர்கள் ஐவர் தனியான சீருடை அணிந்து நாளிலிருந்து கடமையில் ஈடுபடுவார்கள். பொது இடங்களில் குப்பை கொட்டுவதற்கு 5,000 ரூபாய் தண்டப்பணமும் வெற்றிலை துப்புவோருக்கு 2,000 ரூபாய் தண்டப்பணமும் அறவிடப்படவுள்ளதோடு குறிப்பாக யாழ் மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் கழிவகற்றல் மற்றும் ஏனைய செயற்பாடுகள் தொடர்பிலும் அந்த காவலர்கள் தமது பணியை செயற்படுத்துவார்கள் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடிப்படைவாத செயற்பாடுகளுடன் தொடர்புடைய 11 இஸ்லாமிய அமைப்புகளை தடை செய்ய சட்டமா அதிபர் தப்லனி லிவோரா அனுமதி வழங்கியுள்ளதாகவும் சட்டமா அதிபரின் ஒருங்கிணைப்பு அதிகாரி அரசு சட்டத்தின் நிஷாரா ஜெயரட்ன தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஐக்கிய தௌஹீத் ஜமாத், ஜிலோன் தௌஹீத் ஜமாத், ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத், அகில இலங்கை தௌஹீத் ஜமாத், ஜமியத்துல் அன்சாரி சுன்னத்துல் முகமதியா, தாருல் ஆதர் ஜாமியுள்ளதர், இலங்கை இஸ்லாமிய மாணவர் சங்கம், ISIS அமைப்பும், அல்கொய்தா அமைப்பு, சேவ் த ஃபர்ட் அமைப்பு, சூப்பர் முஸ்லீம் அமைப்பு ஆகியன இவ்வாறு தடை செய்வதற்கு சட்டமா அதிபர் தப்லனி லிவோரா அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ் நகர வர்த்தகர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் தொற்று உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக கடந்த 26ஆம் தேதியிலிருந்து யாழ் நகரின் மத்திய பகுதி கடைகள் மூடப்பட்டு பொதுமக்கள் ஒன்று கூடலை மட்டுப்படுத்தும் முகமாக வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டு போக்குவரத்து சேவையும் யாழ் பண்ணை பகுதிக்கு மாற்றப்பட்டிருந்தது. இந்நிலையில் நாளைய தினம் தொற்று உறுதி செய்யப்படாதோரின் கடைகளை திறக்க அனுமதி அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரச பேருந்து சேவை யாழ் நகர பகுதியில் உள்ள மத்திய பேருந்து நிலையத்திற்கு செயற்பட தொடங்கியுள்ளது. எனினும் போலீசார் குறித்த செயற்பாட்டுக்கு தமது கண்டனத்தை வெளியிட்டு மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் முகமாக இன்று வரை பேணப்பட்டு வந்த நடைமுறையினை இலங்கை போக்குவரத்து சபையினர் மீறிவிட்டதாகவும் சுகாதார பிரிவினர் இன்று மாலையே தமது முடிவினை அறிவிக்க உள்ள நிலையில் கட்டுப்பாட்டினை மீறி இன்று இலங்கை போக்குவரத்து பேருந்து சேவை யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து தமது சேவையை ஆரம்பித்தமைக்கும் எதிர்ப்பு வெளியிட்டனர். எனினும் தனியார் பேருந்து சேவைகள் அனைத்தும் அண்மையில் திறக்கப்பட்ட நெடுந்தூர பேருந்து நிலையத்தில் இடம்பெறுகின்ற நிலையில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சேவை மாற்றம் யாழ் நகர பகுதியில் சுகாதார பிரிவினரின் அனுமதி பெறப்படாது பலாத்காரமாக இடம்பெற்றமை விசனத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை யாழ் நகரில் மூடப்பட்ட கடைகள் நாளை திறக்கப்படும் என்று தெரிவித்துள்ள மாநகர முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தற்காலிகமாக 75க்கும் மேற்பட்ட கடைகளை திறக்க அனுமதி இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள முஸ்லிம்கள் அனைவரும் மடையர்கள் என்று நினைத்துக் கொண்டு முஸ்லிம் ஜனாசா பட்டிகளை எரித்ததாக கூறுகின்றீர்கள் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் MS அமீர் அலி தெரிவித்துள்ளார். ஓட்டமாவடி பிரதேசத்திற்குட்பட்ட மச்மா நகர் கிராம மக்களின் நன்மை கருதி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் 50 வீதி மின்விளக்குகள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு பின்வருமாறு தெரிவித்துள்ளார். நீங்க நாம எல்லாரும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற முஸ்லீம்கள் மடையர் என்று நினைச்சு கொண்டுதானே சொல்றாங்க என்ன பேசுறீங்க. இல்ல இந்த ஒரு சில அரசிய ஊழியர்கள் இந்த கல்குடாவுக்கு அநியாயம் செய்து விட்டார்கள். அவர்கள் தான் இந்த வேலையை சில உலமாக்களும் சில படித்தவர்களும் அதான் சொல்லித்தான் ஆகணும். சில உலமாக்களும் சில படித்தவர்களும் இந்த கல்குட அரசியலுக்கு துரோகம் செய்தவர்களில் முதன்மையிடத்திலே பெறுகிறார்கள். அவங்க தான் தாவையில் பேக்கு தூக்கி கொண்டு கொடுத்து அவங்க எப்படி படிப்பிக்கிற, எப்படி அதிகாரியாக இருக்கிற, எப்படி உலமாக்களாக இருக்கணும் என்ற அந்த கௌரவ அந்தஸ்து தெரியாம அவர்கள் அரசியலை காசாக்கி போனதின் பலன்தான் இத்தனை ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது. இந்த நாடு முஸ்லீம்களை போட்டு சின்னாபின்னமாக்குறது, இந்த ஆட்சியாளர்கள் முஸ்லீம்களை இவ்வளவு கேவலப்படுத்துறது, என்ன முஸ்லீம்களை கேவலப்படுத்த போவது, இவையெல்லாம் இதுக்கெல்லாம் யார் யாரெல்லாம் மேக்கு தூக்கி கொடுத்தார்களோ, எண்ணிழப்பு வாங்கி கொடுத்தார்களோ, அரிசி மேக்க கொண்டு கொடுத்தார்களோ, அல்லது வேறு வேறு எதை கொண்டு கொடுத்தார்களோ, அவர்களெல்லாம் ஜவாபு சொல்லித்தான். திருகோணமலை சல்லிமுனை தொடுவாய் கிராமத்தை தொல்பொருள் பாரம்பரிய இடமாக அறிவித்து அங்கு செல்வதற்கு தடை விதித்தமைக்கு எதிராக அந்த பகுதி மக்களினால் ஏற்பாட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
குறித்த ஆர்ப்பாட்டம் இன்று காலை திருகோணமலை புல்மொட்டை பிரதான வீதியை மறைத்து முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை குச்சவள்ளி பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட ஜாயாநகர் கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள சல்லிமுனை தொடுவா எனும் கிராமத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தினால் பாரம்பரியங்களை நாசம் செய்வது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று குறிப்பிட்டு அங்கு செல்வதற்கு தடை விதித்து பெயர் பலகை ஒன்றும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த பகுதி மக்களால் திருகோணமலை புல்மொட்டை பிரதான வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. உள்நாட்டு யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் மீள்குடியேறி குறித்த பகுதியில் தமது விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் தொல்பொருள் சுவடுகள் காணப்படுவதாக தெரிவித்து கிழக்கு மாகாண ஆளுநரால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கையானது வேதனை அளிப்பதாக அந்த பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு சென்ற கிழக்கு மாகாண ஆளுநர் பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களது கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டதோடு குறித்த விவசாய காணிகளையும் நேரில் சென்று பார்வையிட்டார். மேலும் மக்களுக்கு பொருத்தமான காணிகளை விடுவித்து மக்கள் விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான இடங்களை ஒதுக்கி எஞ்சிய வனப்பகுதிகளை பாதுகாப்பதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொள்வதாகவும் கிழக்கு மாகாண ஆளுநர் உறுதியளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அந்த இடத்தை விட்டு கலைந்து சென்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த சில நாட்களில் இலங்கை மக்களின் நடத்தைகளை பொறுத்தே நாட்டில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கையை குறைவடையவோ அல்லது அதிகரிக்கவோ வாய்ப்புள்ளது என்று ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கொரோனா தொற்று பரவல் காலத்தில் எவ்வாறு நடந்து கொள்வது என்பது குறித்து இலங்கை மக்களுக்கு சிறந்த புரிதல் உள்ளதாக தெரிவித்த ராணுவ தளபதி எதிர்வரும் பண்டிகை காலங்களில் சரியான சுகாதார வழிமுறைகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அத்தோடு புத்திசாலித்தனமாக இலங்கை மக்கள் இந்த சுகாதார விதிமுறைகளுக்கு ஏற்றவாறு செயல்படுவார்கள் என்று நம்புவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்தோடு கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண இழுமாறாக சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் தீர்மானம் தொடர்பில் நாடு ஐக்கியப்பட்டு ஒருமித்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் அல்லது விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி சசி கலகே தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் விசாரணை பொறிமுறை தொடர்பில் மாற்றுக் கருத்துக்கள் அவையும் காணப்படக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாங்கள் ஜெனீவாவின் நிகழ்ச்சி நிலையில் இருக்கின்றோம். நாங்கள் அச்சுறுத்தல்கள் குறித்து யதார்த்தபூர்வமாக சிந்திக்க வேண்டும். என்ன நடந்தது என்ற உண்மையை தெரிவிப்பதற்கு தாமதமின்றி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி தெரிவித்துள்ளார். முன்னே அரசாங்கம் இணை அரசுடன் வழங்கிய தீர்மானத்திலிருந்து இலங்கை விலகியது பொருத்தமற்ற விடயம் என்றும் அவர் தெரிவித்தார். சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னால் இலங்கை கொண்டு செல்ல முடியாது என்பதற்காக இலங்கை விடயங்களை அலட்சியப்படுத்த முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் .com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.